ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பில் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஃபைவ், 2021 ரிலீஸ் ஆன ரெட் வாட்டர். ஐஎம்டிபியிலேருந்து 3.6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கசின், நம்ம ஹீரோயினுடைய கசினுடைய லவ்வர் அண்ட் அவங்களுடைய பாஸ், இப்படின்னு ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு போட் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்க நாலு பேருமே தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய கசினை இவங்க எல்லோரும் முன்னாடியும் ஒரு பெரிய ஷார்க் வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுது. ஸோ இதை பார்த்த மெச்சர் இருக்கிற இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன படகு இருக்கும், அதில் போய் ஏறிப்பாங்க. ஸோ இப்போது மெச்சர் இருக்கிற இவங்க மூணு பேரும் அந்த ஷார்க்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, கடைசியில் இவங்க அந்த ஷார்க் அழிச்சாங்களா இல்லையா, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா படத்துடைய விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மட்டமாக ரொம்ப ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொழுது போகலை அப்படின்னா ஷார்க் அட்டாக் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படத்துடைய ரிவ்யூ வீடியோ கூட நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சைனீஸ் மூவி. ஸோ சைனீஸ் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு ஷார்க் அட்டாக் சம்மந்தப்பட்ட ஒரு மூவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிளான பொழுதுபோக்கான ஒரு மூவியை நீங்கள் தேடுறீங்கன்னா இந்த படத்தை சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய கடைசி ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் ஃபோர், 2023 ரிலீஸ் ஆன மெக் 2 த ட்ரெஞ்ச். ஐஎம்டிபியிலேருந்து 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலுக்கு அடியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டீம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு வண்டியில் பார்த்திங்கன்னா போகிறாங்க. இவங்க போகக்கூடிய அந்த வண்டி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு இவங்க எல்லாருமே அந்த ட்ரெஞ்ச் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய்ட்டு நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, அங்கேருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன தி மெக் அப்படின்ற அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டு தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துடைய ஹீரோவாக நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் தான் நடிச்சிருப்பாரு. நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இருக்காது, செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரி டீசெண்டாக தான் இவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜேசன் ஸ்டேத்தம்காக வேணும்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நம்ம இந்தியாவில் செப்டம்பர் 18 வர மண்டே தான் அமேசான் பிரைம் வீடியோஸில் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ் டப்பில் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அமேசான் பிரைம் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வர மண்டே செப்டம்பர் 18 தான் இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோஸில் தமிழ் டப்பில் வரப்போகுது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை அமேசான் பிரைம் வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, 2023 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் அடிக்ஷன். ஐஎம்டிபியிலேருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து எம்எம்ஏ ட்ரெய்னராக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபார்ம் ஆகி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொண்ணோட பார்த்திங்கன்னா அவன் வந்து இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயின்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறானே, அவன் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஃபைட்டிங்கில் பயங்கரமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறான். இதனால் நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனுடைய ஈக்குவலுக்கு கொண்டு வரதுக்காக இவனை ட்ரைனிங் கொடுத்து வர வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்கு ட்ரைனிங்
ட்ரைனிங் கொடுக்குற அந்த சீன்ஸ்லாம் சூப்பராகவே படத்தில் காமிச்சிருந்தாங்க. அதே சமயம் படத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாகவே இந்த படத்தை பாருங்கள். ரொமான்ஸ் காமெடி கேட்டகரியான ஒரு மூவி, ஸோ அதனால் இந்த படத்தை தனியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வீல் ஆஃப் டைம் சீசன் 2 எபிசோட் 5 கூட இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் அமேசான் ப்ரைம் வீடியோஸில் மல்டி லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ வீல் ஆஃப் டைம் சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிலாம் பக்காவாக சூப்பராக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் இந்த 5 எபிசோடையுமே பார்த்துட்டேன். ஸ்டோரி இப்போ தான் கொஞ்சம் செம்மையாகவே மூவ் ஆக ஆரம்பிக்குது. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் வீல் ஆஃப் டைம் சீசன் 1 பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்கள். வேறு லெவலான செம்மையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் கேட்டகிரி ஒரு சீரிஸ். ஸோ வீல் ஆஃப் டைம்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீசன் 1 நீங்கள் பாருங்கள். சீசன் 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் 2 பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இவங்க ஒரு எபிசோடாக தான் வீக்லி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் 2 எபிசோட் 5 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 எபிசோட்ஸ் சீசன் 2 அவைலபிளாக இருக்குது. மொத்தம் சீசன் 2 பார்த்தீங்கன்னா 8 எபிசோட்ஸ் இருக்க போது இப்போதைக்கு 5 எபிசோட் விட்டுருக்காங்க. இன்னும் 3 எபிசோடு வீக்லி ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வீல் ஆஃப் டைமே பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா சீசன் 1 ஃபுல்லாகவே அண்ட் சீசன் 2 ஃபஸ்ட்டு 5 எபிசோட்ஸ் இப்போது அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் வீல் ஆஃப் டைமே பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜுஜுட்சு கேசன் அனிமியோட சீசன் 1 ஃபுல்லாகவே இப்போது தமிழ் டப்பில் க்ரன்ச்சி ரோல் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜுஜுட்சு கேசன் சீசன் 1 பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சி ரோலில் தமிழ் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீக்லி 3 எபிசோடாக அவங்க தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது சீசன் 1 ஃபுல்லாகவே தமிழ் டப்பிங் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 1 மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 24 எபிசோட்ஸோட சீசன் 1 ஃபுல்லாகவே இப்போது க்ரன்ச்சி ரோல் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜுஜுட்சு கேசன் அப்படின்ற இந்த அனிமியை நானும் பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அனிமியை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நானும் இந்த ஜுஜுட்சு கேசனை கண்டிப்பாக பார்த்தே தீருவேன். நானும் இந்த சீரீஸை பார்க்குறதுக்காக ஈகராக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்களும் இந்த ஜுஜுட்சு கேசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ சீசன் 1 ஃபுல்லாகவே க்ரன்ச்சி ரோல் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அனிமி லவராக இருந்தீங்கன்னா இந்த ஜுஜுட்சு கேசனை தமிழ் டப்பில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ க்ரன்ச்சி ரோல் ஆப்பில் சீசன் 1 ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மூவிஸ் சீரீஸ் அண்ட் அனிமி இது எல்லாமே தான் இந்த வீக்கில் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.